சில ஊரெல்லாம் வந்து உணவு பேரை வச்சு ஃபேமஸ் ஆயிருக்கு. கும்பகோணம் கடப்பா, ராமசேரி இட்லி, அப்புறம் சிக்கன் செட்டிநாடு, இந்த மாதிரிலாம் அந்த ஊருக்கு பெருமை. பட் தேர் ஆர் சம் ரெசிபீஸ் இன்னும் வெளி வராமல் இது பார்க்குறவங்க உங்களுக்கே வந்து தெரியும், எங்கள் ஊரில் இது ஃபேமஸாக இருக்குது, பட் உங்கள் வீடை தவிர நீங்கள் பண்ணியிருக்கவே மாட்டீங்க அது. ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி இஸ் ஃப்ரம் அ பிளேஸ் கால்ட் புதுக்கோடு. ரொம்ப ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி. இது என் ஃப்ரெண்டோட அம்மா தான் வந்து சொன்னாங்க இதை பற்றி. ஸோ இந்த ரெசிபி டெல் மீ வாட் இஸ் வெரி வெரி யூனிக் அபவுட் திஸ், ஏன்னா இதுக்கு பின்னாடி இருக்கிற கதை, இது எப்படி பண்ணுறாங்க, இது எப்படி உருவாச்சு, இஸ் வாட் திஸ் ரெசிபி இஸ் கோயிங் டு பி ஆல் அபவுட். புதுக்கோடு சாம்பார் இல்லை புலங்கரி அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் சிந்துஜா, அவங்களோட அம்மா சுஜாதா சுந்தரராஜன், அவங்க சொன்ன ரெசிபி. இது ரொம்ப யூனிக்காக இருந்தது. இதில் யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸாக இருக்கட்டும், இதில் குக்கிங் டெக்னிக்காக இருக்கட்டும், இட் வாஸ் வெரி வெரி யூனிக். ஸோ இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி வச்சுக்கோங்களேன். அதில் வந்து ஒரு 100-150 ml தண்ணி போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சப்பொடி, இதில் கொஞ்சமாக தண்ணி. ஓகே, ஏன்னா அந்த புளி கரைசல் வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது, அதனால் கொஞ்சம் தண்ணி. இந்த புதுக்கோடு சாம்பாருக்கு வந்து மெயினாக நம்ம மூணு காய்கறி யூஸ் பண்ணணும். ஒன்று வந்து மஞ்சள் பூசணி, இன்னொன்று வெள்ளை பூசணி, அண்ட் யாம், அதாவது சேனை. இது டெஃபினட்டாக யூஸ் பண்ணேன், பட் இன்றைக்கி நான் சேனை யூஸ் பண்ணல, ஏன்னா எங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு சில பேருக்கு அதோட டேஸ்ட் பிடிக்காது. இன்னொன்று அவங்க எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொன்னாங்க, இது நம்ம சாம்பாருக்கு கட் பண்ணுறதோட நல்ல பெருசாகவே இருக்கணும். இது கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது, நான் ஒத்துக்கிறேன், பட் இருந்தாலும் நல்ல பெருசாக இருக்கணும். அது ஏன்னா அது பண்ணுறதுக்கு வந்து அப்படியே அந்த பெரிய அந்த மஞ்சள் பூசிலாம் அப்படியே கீழே போட்டு உடைப்பாங்களாம், அது கண்ணா பின்னான செதறும் பார்த்தீங்களா, அந்த சைஸ் அப்படியே போட்டுருவாங்களா. தட்ஸ் ஹவு ரஸ்டிக் திஸ் ரெசிபி இஸ். அண்ட் இதுக்கு வந்து ஒரு பவுடர் இஸ் வாட் செட்ஸ் திஸ் அப்பார்ட். இங்கே பாருங்கள், இங்கே புளித்தண்ணி நல்லா மஞ்சளோட ஆட் பண்ணுது, நல்லா கொதி வந்திருக்கு. புளி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இதில் இந்த பரங்கிக்காய் ஆர் மஞ்சள் பூசணி அண்ட் வெள்ளை பூசணி. இப்போது இதே ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து யாம் ஆட் பண்ணுறதா, அதாவது இந்த சேனை ஆட் பண்ணுறதா இருந்ததுன்னா சும்மா ஒரு ஒரு விசில் உப்பு மஞ்சப்பொடி போட்டு ப்ரெஷர் குக் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம இப்போது கவர் பண்ணி கொஞ்சம் குக் பண்ணிக்கணும். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு ஒரு பவுடர் ஒன்று பண்ணோம் இதுக்குன்னு. அதுக்கு கடாயை நல்லா சூடு பண்ணிவிட்டு எல்லாமே ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கணும். அதாவது ஒரு 2 tablespoons அளவுக்கு வந்து பச்சை அரிசி, அப்புறம் வெந்தயம், சும்மா ஒரு ஒரு 1/2 teaspoon அளவு வெந்தயம் இருந்தால் போதும், அண்ட் ஒரு 3-4 காஞ்ச மிளகாய். இது போட்டு இது நல்லா நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். முக்கியமாக இது வந்து ஒரு பொடி. இதை தவிர இதுக்கு வந்து ஒரு பேஸ்ட் ஒன்று அரைக்கணும், அது வந்து நல்ல ஒரு 1/4 cup அளவு தேங்காய், ஒரு 3-4 பச்சை மிளகாய் போட்டு, இப்போ நம்ம அவியலுக்கெலாம் அரைப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கணும். இது வந்து நல்ல ட்ரை ரோஸ்ட் ஆகிருக்க டைமில் நம்ம இங்கே பாருங்கள், இதில் வந்து நான் ஒரு பேஸ்ட் ஒன்று போடணும்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இதில் தேங்காய் ஒரு 1/4 cup அண்ட் ஒரு 4 பச்சை மிளகாய். அண்ட் ஆனஸ்ட்லி இது வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான். இதை வந்து ஒரு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறேன். அண்ட் இந்த பொடி இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் நல்லா வறுபட்டதுக்கப்புறம் இதை கூல் டவுன் பண்ணிவிட்டு ஒரு பவுடர் ஆக்கிக்க போகிறேன். இது வந்து தேங்காய் அண்ட் பச்சை மிளகாய், இது வந்து அரைச்ச பேசிங்க பாருங்கள், நல்ல ஃபைனாக ஸ்மூத்தாக தண்ணியாக அரைச்சிருக்கேன். இது ரெடி. அப்புறம் இந்த பொடி, தட் இஸ் நம்ம வறுத்து வச்சோம் பார்த்தீங்களா, அதாவது அரிசி வெந்தயம் அண்ட் காஞ்ச மிளகாய், இதை ஒரு பவுடர் ஆக்கிக்கணும். இப்போ நம்ம மஞ்சள் பூசணி வெள்ளை பூசணி நல்லா வெந்திருக்கு. இதில் இப்போ நம்ம என்ன ஆட் பண்ணணும், இந்த பருப்பு. ஓகே, இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு 1/4 cup அளவு, இந்த காய்கறி ரெண்டுமே ஒரு 1/4 cup அளவுக்கு வந்து வேக வச்ச தோரம் பருப்பு.
ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணி இது வந்து ஒரு கொதி வரணும் கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா ஒரு தேங்காய் பச்சை மிளகாய் பேஸ்ட்டு அதை இதில் ஆட் பண்ணணும் ஸோ இது நல்ல கொதி வந்ததுக்கப்புறம் இந்த தேங்காய் பச்சை மிளகாய் அரைச்ச பேஸ்ட் இந்த தேங்காய் அண்ட் பச்சை மிளகாய் பேஸ்ட் ஆட் பண்ண உடனே ஒரு வாசனை ஒன்று வரும் பாருங்க இது அவியலுக்கும் அதே மாதிரி தான் இட்ஸ் ஜஸ்ட் ஒரு மேஜிக்கல் கன்காக்ஷன் அப்படின்னே சொல்லலாம் உப்பு மாத்திரம் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க சரியா இருக்கா இன்னும் வேணுமா ஜாஸ்தியாக இருக்கா கொஞ்சம் வேணும் காரம் பட் அடங்கிடும் ஏன்னா இதில் நம்ம கொஞ்சம் வெல்லமும் போடணும் ஓகே ஸோ இது கொதி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த வறுத்து பொடி பண்ண அரிசி காஞ்ச மிளகாய் அண்ட் வெந்தயம் இருக்குது பார்த்தீங்களா அதை ஒரு ஒரு அரை கப்பு தண்ணியில் வந்து டைல்யூட் பண்ணி வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் ஏன்னா திஸ் வில் ஆல்சோ திக்கன் த சாம்பார் அதை இதில் ஆட் பண்ணிக்கணும் இந்த புதுக்கோடு சாம்பாருக்கே வந்து ஒரு ஒரு தனித்துவம் அப்படின்னே சொல்லலாம் அது வந்து நம்ம இந்த வறுத்து பொடி பண்ணுற பார்த்திங்களா அரிசி வெந்தயம் காஞ்ச மிளகாய் அது அது வறுத்து பொடி பண்ண ஒரு பவுடர் தண்ணியில் கரைச்சி ஆட் பண்ணியிருக்கோம் இன்னொன்று வந்து அந்த பச்சை மிளகாய் அண்ட் தேங்காய் ஆஃப்கோர்ஸ் புதுக்கோடுனாலே தேங்காய் இஸ் இன்னோவேட்டபிள் ஸோ அந்த பேஸ்ட் தான் இதுக்கு வந்து ஒரு ஒரு வாசனையும் கொடுக்குது அந்த பொடி இஸ் மேஜிக்கல் இன்ஃபேக்ட் கேரளா பக்கம்லாம் வந்து நீங்கள் அரிப்பொடி அப்படின்னு பண்ணுவாங்க தட் இஸ் அரிப்பொடினா அரிசி பொடி பட் சாதத்தில் மிக்ஸ் பண்ண அப்புறம் அந்த ராமசேரி இட்லின்னு ஒன்று இருக்குது பாலக்காடு பக்கம் போனீங்கன்னா அதுக்கெல்லாம் அங்கே மெயினாக அந்த பொடி இப்போ எப்படி இட்லி பொடிக்கு வந்து நம்ம பருப்பு ஜாஸ்தி வைக்கிறோமோ அங்கே மெயினாக வந்து அரிசி தான் வைப்பாங்க இங்கே பாருங்கள் இது எப்படி கொதி வந்து எவ்வளோ திக்கனாக இருக்குது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம தாளிக்கணும் அண்ட் இதை தாளிக்கிறதுக்கு ஐ எம் கோயிங் டு பி யூஸிங் இதயம் நல்லெண்ணெய் இந்த புளிப்பை வந்து கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு வந்து வெல்லம் சும்மா ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் பொடிச்ச வெல்லம் நல்லெண்ணெய் இங்கே சூடாயிருச்சு இப்போ இதில் கடுகு கருவேப்பிலை அண்ட் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் இந்த அடுப்பை அணைச்சிட்டு மேலே தாளிச்சிடும் புதுக்கோடு சாம்பார் ஆர் புலங்கரி ரெடி எவ்வளோ ஈஸின்னு பாருங்கள் ஒரு பேஸ்ட்டு ஒரு பொடி டன் பட் வெரி வெரி எக்லெக்டிக் இந்த மாதிரி உங்கள் ஊரில் வாட் டு யூ ஹேவ் ஏன்னா புதுக்கோடு சாம்பார் அப்படின்னாலே இப்போ இந்த புதுக்கோடுக்கே வந்து ஒரு ஒரு பெருமை அந்த மாதிரி உங்கள் ஊருக்கும் டெஃபினட்டாக யூனிக்காக ஐகானிக்காக ஏதாவது ஒன்று இருக்கும் ஸோ காமெண்ட் பண்ணுங்கள் ரைட் டு அஸ் அண்ட் ஐ வில் பி வெரி ஹாப்பி டு ஃபீச்சர் இட் ஆன் மை ஷோ Stay safe, have a lovely week ahead.